செத்துடுவேன். அப்பா நினைக்கலாம் பரவாயில்ல, பீர் அடிக்க காசு எல்லாம் டீ சாப்பிடுவேன். நான் ஒரு நாளைக்கு 10 டீ சாப்பிடுவேன். அதை கேட்டின்னு சொல்ல போனால் ரெண்டும் ஒரே கலர் தான், கொஞ்சம் டார்க் அண்ட் லைட் தான். ஆனால் சரக்கு இப்போ ஜென்ஸ் சரக்கு அடிக்கிறது தான் வேலை செய்கிறான், லேடிஸ் டீ குடிக்கிறது வேலை செய்கிறாங்க. அது ஒரு பயத்தம் தான், டீ பயிற்சி நித்தம் சாடுறது விட முடியலையா? ஆமாம், பசிக்கு பாருனாக்கா தண்ணி குடிச்சிட்டா டீ குடிச்சாக்கா அடை நோய் இருக்குது எங்களுக்கு. குடிப்பேன், யாராவது காலை வாங்கி கொடுத்தா நம்ம காசில் எல்லாம் குடிக்கிறது கிடையாது. குடிச்சா நல்லா இருக்கு மனதில், ஃப்ரீயாக குடிக்க டீ அந்த வழியாக. ரிலாக்ஸ்னஸ்க்காக, மெயினாக ரிலாக்ஸ்னஸ்க்காக. அப்புறம் தப்பாக நினைக்கலாம் பரவாயில்ல, பீர் அடிக்க காசு இல்லை டீ சாப்பிடுவேன் நான். சும்மா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக, இது என் மைண்ட் ரிலாக்ஸ்னஸ்க்காக இதை குடிக்கிறேன். வேறு ஒன்று, சின்ன வயசுலேருந்தே பழக்கம் தான். இப்போ நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். எனக்கு ஸ்மோக்கிங் கிடையாது, அதனால் டீ சாப்பிடுவேன். அதுலேயும் ஏலக்காய் போட்டு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு எப்படி ஒரு எனர்ஜி இம்பார்ட்டனோ அந்த மாதிரி டீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்ப்பே இல்லை சொல்லுங்கள். கண்டிப்பாக குடிக்க மாட்டேன், இரு குடிக்காமல் இருக்க முடியாது. 6 டீ குடிப்பேன், அதில் 2 டீ லெமன் டீ குடிப்பேன். சில உபாதைகளை அது ரிலாக்ஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு நம்பிக்கை. புதினா, அதான் லெமனில் புதினா துளசி போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது 2 டைம்ஸ் குடிப்பேன். இந்த டீயில் வந்து ஏலக்காய் போட்டு, இஞ்சி ஏலக்காய் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். குடிச்சிட்டே பேசுவா, பட் இதில் அது இல்லை, டீ தூளும் ஒரிஜினாலிட்டி இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நான் ஒரு நாளைக்கு 10 டீ சாப்பிடுவேன். எப்போ இப்போ நம்ம டைமுக்கு சாப்பிட மாட்டாதனால வந்து டீ சாப்பிட்டு போவோம். வாட்ஸ்அப்லேருந்து வந்து இப்போ சிகரெட் அடிக்கிற மாதிரி டீ பழக்கம் நம்மளுக்கு. சிகரெட் பழக்கம் பார்க்க பழம் கிடையாது, டீ பழக்கம் மட்டும் தான் எனக்கு. எனக்கு டீ தான் பெஸ்ட்டு. நம்ம இந்த உடம்பு டயர்டாக வரலாம், டீ குடித்தா கொஞ்சம் கலகலப்பு போவோம், ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் நான் டீயே குடிக்க மாட்டேன். அப்படி பேர் குடிக்கிறீங்க? இப்போ அது வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி கொடுத்தா ஒரு 5 டீ 6 டீ குடிப்பேன். நான் டிரைவராக இருக்கேன், ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக டீ சாப்பிடுவேன். எனக்கு அதிகமாக டீ சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 டீ கூட சாப்பிடுவேன், 5லேருந்து 10 கூட சாப்பிடுவேன். கண்டிப்பாக டீ குடிப்பேன், டீயில் இல்லாமல் இருக்க முடியாது. டீ குடிக்காமல் குடிப்பேன். வீட்டில் இருந்தாலும் டீ குடிப்பேன், வெளியில் இருந்தாலும் கண்டிப்பாக டீ குடிப்பேன். டீ பற்றி ஸ்பெஷலாக சொல்லலாம், எனர்ஜி ட்ரிங்க் டீ தான் சொல்லுவேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் பயில டீனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். சரக்கு சாப்பிட மாட்டேன், டீ தான் அதிகமாக சாப்பிடுவேன். சரக்கு சாப்பிட பழகல அப்படி இல்லை, ரொம்ப பால்டி குடிச்சா நெஞ்சரிச்சல் வருது, அது அதனால தான் அதை குடிக்கிறது வெறும் பிளாக் டீ மட்டும்தான். ஒரு டீன்னது புத்துணர்ச்சி, அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார் அந்த ரிஃப்ரெஷ்காக தான் டீ குறைக்கணும், நிறுத்த முடியாது, அவ்வளோதான். ஆமாம், உடனே 4-5 டீ கூட குடிப்போம். அது ஒரு பயத்தம் தான், டீ பயம் இருக்க முடியல. குடிச்சிட்டு பழகம் பார்க்குதா? இந்த டீ மட்டும் தான், அதெல்லாம் கிடையாது. இது மட்டும் தான் பீடி சீக்கிரட் இந்த டீ தான். அப்புறம் எல்லாம் குடிச்சி பழகலாம். நிறுத்தம் நிறுத்தம் சாடுறது விட முடியலையா? ஆ, எதை பார்த்து ஆ பார்த்துக்கலாம். இல்லை கம்மி, இது சாப்பிட்டா தான் எனக்கு மாதிரி ஆகுது. சாப்பிட்லாக்கா பசி எடுக்கும். ஆனால் அந்த பசி எடுத்து அவன் சோறு தான் தின்ன முடியும். ஆனால் இதுதான் குடிக்கிறேன், டீ தான். ஆமாம், பசிக்கு பாருனாக்கா தண்ணி குடிச்சிட்டா, டீ குடிச்சாக்கா அடை நோய் இருக்குது எங்களுக்கு. அது எந்த நேரமும் குடிக்கிறது தான், எந்த டைமுக்கு வரணும் அந்த நேரம் குடிச்சிடுவோம். அதுக்கெல்லாம் டைம்லாம் கிடையாது, டீ முக்கியமாக தான் நான் குடிச்சிக்கிறேன். இது வரைக்கும் இம்பார்ட்டன்னா எப்படி, இப்போது நிறைய பேருக்கு டைம் பாஸும் சொல்லலாம்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த பசிலாம் நிறைய பேர் இருக்கும், ஒரு டைம் பஸ் மைண்டு ஃபுல்லாக கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு அப்படியே ஜாலியாக இருக்கும் ப்ரோ, குடிச்சோன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாரி இருக்கும், அவ்வளோதான் ப்ரோ. கொஞ்சம் கட்டுப்படுத்தினா கொஞ்சம் தான் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இருந்தாலும் பட்டு நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். தலை வலிச்சா டீ குடிப்பேன், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு டீ குடிப்பேன், அந்த மாதிரி தான். ரொம்ப கஷ்டம் பட் ஒன்று மூணுலேருந்து ஒன்றாக்குவேன், டீ தான். டீ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இம்பார்ட்டன்ட்லாம் கேட்டால் நான் என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டீ குடிப்பேன். தலை டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அவ்வளோதான். சடனாக டீயை நிறுத்தினா கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைப் பண்ண முடியும். டீ தான், டீ ஏன் குடிக்கிறாக்கா, நான் டிரைவரு, நைட்டு பூரா நான் வண்டி ஓட்டுறேன், டீ குடிச்சா தான் தூக்கம் வராது, அதனால நான் டீ குடிக்கிறேன். ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நைட்டுக்கு எத்தனை குடிப்பேன்னு கேளுங்க. ஒரு நைட்டுக்கு பார்த்தனாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு ஆறு மணி, எப்போல்லாம் தூக்கம் சொருவுதோ அப்போல்லாம் குடிப்பேன், செத்துடுவேன். வேற டீ எப்படி தலை நிறுத்த முடியும், நீங்களே வாய்ஸ் ஆப் நிறுத்தினா கூட ஆச்சரியம் உண்டு, டீலாம் நிறுத்த முடியும். காலைல எனர்ஜி தான் தலை, ஏன்னா ஒரு சிலர் வந்து டீயில் நினைச்சிங்களேன், ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. என் பண்ணி எடுத்துங்க அதிகமாக போதோட டீக்கு தான் வேலை செய்கிறேன், டீ இல்லையா வேலையை செய்ய மாட்டேன்னுவாங்க. டீ காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லை தலை, வாங்கி கொடுக்கறதோட சரி. டீ காஃபி குடிக்க சின்ன வயசுல பழக்கம் இல்லை, குடிப்பேன். யாராவது காசு வாங்கி கொடுத்தா நம்ம காசில் எல்லாம் குடிக்கிறது கிடையாது, குடிச்சா நல்லா இருக்க மாட்டேன்ல, ஃப்ரீயாக குடிக்கிற டீ அந்த வழியாக. சரக்கு டீன்னு சொல்ல போனால் ரெண்டும் ஒரே கலர் தான், கொஞ்சம் டார்க் அண்ட் லைட்டு தான். ஆனால் சரக்கு ஓ ஜென்ஸ் சரக்கு அடிக்கிறதால தான் வேலை செய்கிறான், லேடிஸ் டீ குடிக்கிறது தான் வேலை செய்கிறாங்க, ரெண்டுக்கும் ஒரு இம்பார்ட்மெண்ட் தானே. சரி சரி, வாங்குறவங்க டீயை கொடுத்து சரக்கு குடிக்கிறவங்களுக்கு போக வேண்டி தான், ஏன் நம்ம குடிக்க மாட்டேன் டீ. ஒரு நாளைக்கு ரெண்டு டீ குடிப்பேன், இங்கேயே வந்து குடிப்பேன். நித்திட்டாங்கன்னா அது எப்படினா, நித்திட்டாங்கன்னா வீட்லயே போட்டு குடிக்க வேண்டியது தான், வேற வழி இல்ல. குடிக்க கூட சொல்லிட்டாங்க, அது எப்படி நான் சொல்லாங்க சொல்லலாம். ஆமா நான் எல்லாருக்குமே பிடிக்கும் மேக்ஸிமம். வேற எப்படி சாப்பிடுவேன்னா, ஃபர்ஸ்ட் பிஸ்கெட்டை போட்டுருவேன், பாத்து பிஸ்கெட் சாப்பிட பிஸ்கெட் போட்டுருவேன், அவ்வளோதான். விழுப்புரம் TN32 மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.